வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மோக் ஹப் பார்பிக்யூவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொத்தம் இங்கே வந்து 5 பிரான்ச்சஸில் வந்து இந்த ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வேலச்சேரியில் இருக்க பிரான்ச்சுக்கு தான் வந்து போயிருந்தோம். டைன் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்லேயே வந்து நம்ம வந்து டேபிள் வந்து புக் பண்ணிக்கலாம். நான் வந்து டேபிள் வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து புக் பண்ணியிருந்தேன். எனக்கு இருந்தாலும் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து என்னைக்கு டேட் போட்டிருக்கோமோ அதுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு வெயிட்டிங்கில் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் எனக்கு 2 டேஸ் முன்னாடி கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் நான் அப்புறம் அங்கே வந்து கால் பண்ணாங்க எனக்கு, இந்த மாதிரி உங்கள் டேபிள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தேன், நவம்பர் மந்த்துக்கு தான் ஆஃபர் இருந்தது, பட் 1க்கு வந்து இல்லை, அப்புறம் அவங்க அப்டேட் ஆகலை, ஸோ ஆஃபர் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஃப் தி ப்ரைஸ். அதாவது இங்கே வந்து நார்மலாக வந்து பஃபெட்டோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா 900 ரூபீஸ். ஆனால் அந்த நம்மளுக்கு வந்து ஆஃபர் போக வந்து 450 ப்ளஸ் டேக்ஸ் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 475 கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து வருது. ஸோ நாங்கள் வந்து டேபிள் வந்து புக் பண்ணி நாங்கள் அங்கே போயிருந்தோம். இதுதான் வந்து ஹோட்டல், நாங்கள் இருந்த வேலச்சேரி பிரான்ச்சோட வியூ வந்து இதுதான். இந்த ஹாஃப் ப்ரைஸ் போகவே நார்மலாகவே வந்து இந்த ஹோட்டலில் வந்து மென்ஸுக்குனா வந்து மிக்சடு குரூப்பில் போயிருந்தோன்னா வந்து 25% வந்து ஆஃபரும், உமென்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து 50% ஆஃபர் ஃபார் உமன் அண்ட் கிட்ஸ்ன்னு சொல்லி நார்மலாகவே இந்த ஹோட்டலில் வந்து எப்பயுமே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹனி சிக்கன் தான் வந்தது. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட்டர் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இங்கிட்டு நம்மளுக்கு வந்து பன்னீர் மஷ்ரூம் வந்து போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு ப்ரானு எல்லாமே வந்து வரிசையாக வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் கெபாப் வந்து கொண்டு வந்தாங்க. பெஸ்ட்டு மட்டன் கெபாப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, மட்டன் கெபாப் தான் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நம்மளுக்கு அடுத்து வந்து ஒவ்வொன்றா நம்மளுக்கு ஃபிஷ்ஷு சிக்கன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸாக வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிரில்ல வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லி வந்து ஹாட்டாக இருந்தது, அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து எப்பயும் போல் நார்மல் பொட்டேட்டோ க்ரீம் பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க. அது போக வந்து இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் வந்துன்னு சொல்லி கோல்டன் ஃப்ரை ப்ரான் சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது. என்னை பொறுத்தளவு இந்த ஹோட்டலில் இங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டு வந்து என்ன நான் சொல்வேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்டார்டர்ஸ் தான். எல்லா ஸ்டார்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அடுத்து வந்து மெயின்ஸ்க்கு போனோம் அப்படின்னா வந்து தோசை கவுண்டர் வச்சுருந்தாங்க, லைவ் தோசா கவுண்டர்னு சொல்லி. நம்ம என்ன டாப்பிங் கேட்குறோமோ ஃபார் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம என்ன டாப்பிங் கேட்குறோமோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி வந்து தோசை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சாக்லேட் தோசை கூட வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் வந்து பானிபூரி வச்சுருந்தாங்க. பானிபூரி பக்கத்துலேயே பாப்கார்ன் கவுண்டர் இருந்தது. நம்ம என்ன சீசனிங் கேட்குறோமோ அந்த சீசனிங் போட்டு கொடுக்குற மாதிரி. அடுத்து மோமோஸ் வச்சுருந்தாங்க ஃபார் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு. அப்புறம் வந்து பீஸா வச்சுருந்தாங்க. அந்த பீஸாவுக்கு வந்து நம்மளுக்கு டாப்பிங் கேட்குறாங்க, என்ன டாப்பிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீஸா வந்து நம்மளுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. பாஸ்தா வச்சுருந்தாங்க, பாஸ்தாக்கும் என்னென்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த சைடு அஸ் யூஷுவல் நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் மெயின் கோர்சஸ், பிரியாணி, மீல்ஸு, கரீஸு, அதை ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஃபிஷ் கறி, மட்டன் கறி, சிக்கன் கறி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. கர்டு, கொஞ்சம் சாலட்ஸு அந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து நான் ரோட்டி வந்து வேணும்னா வந்து நம்ம உள்ளே வந்து சர்வர்கிட்ட சொன்னோன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு வந்து அதில் எல்லா இடத்துலையும் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பப்பைட்ஸ் எல்லாமே இருந்தது. கம்பேரிங் டு அதர் பார்பிக்யூஸ் நம்மளுக்கு வந்து இங்கே கொஞ்சம் வந்து வெரைட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான்.
டெசர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து வெரைட்டிஸ் கம்மியாக தான் இருந்தது. மெயின் கோர்ஸே வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் கம்மியாக தான் இருந்தது. டேஸ்ட்டும் ஓகேவாக தான் இருந்தது. சூப்ஸும் இருந்தது. அப்புறம் போய் பானிபூரி வேணும்னு கேட்டோம்னா அவங்க அவங்களே வந்து பிளேட் வச்சு சர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. பெர் ஹெடுக்கு வந்து 4 பீசஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெசர்ட் கவுண்டர் போனோம்னா குலாப் ஜாமுன், ஐஸ்கிரீம்ஸ், டோனட்ஸ் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க டெசர்ட்க்கு. ஐஸ்கிரீம்ஸ் வந்து 4 ஃப்ளேவர் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் ஐஸ்கிரீம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு அப் டு தி மார்க் இல்லை. நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ அதை மெர்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணாங்க. நம்ம என்ன ஸ்கூப் கேட்குறோமோ ஸ்கூப் வைக்கிறாங்க. வச்சுட்டு நம்மளுக்கு அங்கேயே வந்து டாப்பிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வேணுங்கிற டாப்பிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிலேபி வச்சுருந்தாங்க. இந்த சைட் பார்த்தோன்னா குலோப் ஜாமுன், பிரெட் அல்வா அதெல்லாம் இருந்தது. டோனட்ஸ், வேஃபர்ஸ் இருந்தது. இந்த சைட் ஃபுல்லாக ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து கொஞ்சம் டெசர்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. டெசர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஃப்ரூட்ஸ் ஒரு 2 வாட்டர்மெலன், பப்பாயா, ரெண்டே ஃப்ரூட்ஸ் தான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸோட ப்ளே ஏரியா. ஸோ நம்ம பக்கத்துலேயே டேபிள் இருந்தது அப்படின்னா அழகாக அவங்க விளையாடும் போது பார்த்துக்கிட்டே நம்ம இந்த பக்கம் வந்து நம்ம சாப்பிட முடியும். அவங்களுக்கும் ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாகவும் சேஃபாகவும் இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அவங்க பிசாட அந்த சைடு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம். பிலோ 6 இயர்ஸ் வந்து உள்ள அலௌடு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோகிராஃபி மிரர் மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம அந்த இதில் முன்னாடி நின்றோம், அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் நம்பரில் வந்து அந்த நம்மளோட ஃபைலை வந்து எடுத்துகிட்டு அனுப்பி விடுறாங்க. அந்த மிரர் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் கரெக்டாக நம்ம நின்னோன்னா நம்மளோட இது வந்து விழும். அப்புறம் பர்த்டே செலப்ரேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து லென்ஸ் வச்சு சும்மா நடக்கிற மாதிரி அந்த மாதிரி 2-3 ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்தளவு நமக்கு வந்து மெயின் கோர்ஸை விட ஸ்டார்டஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டெசர்ட்ஸும் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்தது. 450 ஆஃபரோடு நம்மளுக்கு இந்த ஃபுட்டுனா ஓகே, இட்ஸ் வர்த்து. பட் வந்து நார்மல் ப்ரைஸில் 900க்கு இந்த இது வர்த்தா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லணும். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.